நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறோம் தேவையான பொருட்கள் ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் புதினா இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ குக்கரில் ஒரு கிலோ நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் இது ரெடியாகட்டும் இப்போ கடாயில் ஒரு குழிக்கரண்டி கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம் எண்ணெய் வந்து காஞ்சதும் கறிக்கு தேவையான கறி மசாலாஸ் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் இது வதங்கினதும் நான் வந்து கருவேப்பில் கறி லீஃப் எடுத்து வச்சுருக்குறேன் அது வாசனைக்கு கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதும் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் வெங்காயத்தை கறி பேஸ்ட்டு ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கறி வந்துருச்சு பாருங்கள் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு காரத்துக்கு வந்து குழமளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் இப்போ இதில் வந்து கறியை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் வேக வச்ச கறி தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இதில் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம் இது மேலே புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபைனலாக ஒரு குட்டி தக்காளி குட்டியாக நறுக்கி இதில் போட்டு ஆட் பண்ணி விடலாம் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கார்னிஷிங்க்கு வந்து கொரியாண்டர் லீஃப் கொத்தமல்லி அலையை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அவ்வளோதாங்க டேஸ்டியான நாட்டுக்கோழி பெப்பர் ஃபுல் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்